Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்பட்ட யுகம் துவாபர யுகம், ராமர் அவதரித்த யுகம் திரேத யுகம். அதனால பரீட்சித் வந்து ராமாயணத்தை ஆல்ரெடி சிரவணம் பண்ணியிருக்கார், பல தடவை சிரவணம் பண்ணியிருக்கார். அதில் முக்கியமாக சுக்கர் என்ன சொல்கிறாருன்னா, தத்வதரிஷிகள் மூலமாக நீ ஆல்ரெடி நிறைய தடவை ஏற்கனவே நிறைய தடவை சிரவணம் பண்ணதுனால மறுபடியும் அந்த ராம கதையை நான் முதலேருந்து சொல்லலை, ராமாயணத்தோட சாராம்சத்தை நான் உனக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஏக ஸ்லோகி ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம் இருக்கு. ஏக ஸ்லோகி ராமாயணம் வந்து பரமசிவன் பார்வதி தேவிக்கு சொல்றது ஏக ஸ்லோகி ராமாயணம். ஒரு தடவை பார்வதி தேவி பரமசிவனை கேட்கிறார், மொத்த ராமாயணத்தையும் ஒரே ஸ்லோகத்துல பாராயணம் பண்ணணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது பரமசிவன் இந்த ஏக ஸ்லோகி ராமாயணத்தை சொல்றார். ஒரே ஸ்லோகத்துல ராமாயணத்தை முடிச்சுடுறார். அப்ப ஏக ஸ்லோகி ராமாயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறோம், அதோ ராம தப்போ வனா கவனம். ராமர் வந்து வனத்துக்கு போறார், காட்டுக்கு போறார். எதுக்காக காட்டுக்கு போறார், தசரதரோட வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றார், கிருத்வா மிக காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜட்டாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாயு நிக்ரம வாலி நிக்ரணம் வாலி வதம் பண்றார் இல்லையா, சமுத்திர தகனம் சமுத்திரத்தை தாண்டார், லங்காபுரி தாகனம் அவனுமார் வந்து லங்கையை அடிச்சிடுறார், பஷாத் ராவண கும்பகரண ஹனனம் ஏததுக்கு ராமாயணம். ராவணனையும் கும்பகரணனையும் வச்சு ராமர் மறுபடியும் ராஜா ஆயிடுறார். ஏக ஸ்லோகி ராமாயணம் சுகர் என்ன சொல்றார், சுகர் ரெண்டு அத்தியாயம் ரெண்டே சாப்டர் தான் இந்த ராமாயணத்தை பற்றி சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதம். அதாவது ரம்யமாக இருக்கிறதுனால தான் அப்படி ராமர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பான். அவரை பற்றி கேட்டாலே போதுமா, மனசு திருப்தி எடுத்துக்கணும். அதனால சுகருக்கும் ஆசை பரீட்சத்துக்கும் ஆசை, இந்த ராமாயணத்தை எப்படியாவது சுருக்கியாவது கேட்டான். இப்போ ராமாயணத்தை நம்ம எல்லாம் கேட்டு நமக்கு ராமர் பக்தி வருது இல்லையா, ராம பக்தி வருது இல்லையா, இதுக்காக தான் ராமரை அவதரிக்கிறார். ராமர் ஏன் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை நடத்துகிறார், பொதுவாக எல்லாருக்குமே ராமாயணம் பிடிக்கும். ஏன் ராமாயணம் பிடிக்கும்னா, ராமர் நம்மள மாதிரியே வந்து செயல்படுறாரு இல்லையா, அதனால நமக்கு பிடிக்கும். ஒரு சாதாரண மனிதன் எப்படி யோசிப்பான் எப்படி செயல்படுவான் அப்படிங்கிற மனோபாவத்தில் அவதரிக்கிறதுனால ராமரோட கதை நமக்கு இன்னொரு ரிலேட்டபுளாக இருக்கு. இந்த ரசத்தை கமக்கு அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் அவதரிக்கிறார்.